வணக்கம் அன்பர்களே இன்று பத்தாம் வகுப்பு இயல் மூன்றில் உள்ள தொகாநிலை தொடர்கள் இலக்கண விளக்கத்தை பார்க்க போகிறோம் போன வீடியோவில் தொகைநிலை தொடர்கள் இல்லைக்கு சொல்லியிருக்கேன் இப்போது தொகா நிலை தொடர் தொகாநிலை தொடர் தொடர் இரண்டு வகைப்படும் ஒன்று தொகைநிலை தொடர் ரெண்டாவது தொகாநிலை தொடர் தொகைநிலை தொடர் ஆறு வகைப்படும் அது என்னன்ற முதலே பார்த்துட்டோம் இப்போது நிலை தொடர் பார்க்கலாம் தொகா அப்படின்னா என்னென்னா எதுவும் மறையாமல் அப்படின்னு அர்த்தம் வெளிப்படையாகனு அர்த்தம் தொகா என்றால் வெளிப்படையாக அப்படின்றது பொருள் ஒரு தொடர் மொழியில் இரு சொற்கள் இருந்து அவற்றின் இடையில் சொல்லோ உருவோ இல்லாமல் அப்படியே பொருளை உணர்த்துவது தொகா நிலை தொடர் எனப்படும் ஒரு எந்த ஒரு ஒரு சென்டென்ஸ் இல்லை ஒரு வாக்கியத்தில் ரெண்டு சொல் இருக்கும் பெயர் சொல்லாக இருக்கலாம் வினை சொல்லா இருக்கலாம் இரண்டு பேராக இருக்கலாம் ஆனால் எதுவுமே நடுவில் எந்த ஒரு உருவோ வேற்றுமை உருவோ அல்லது ஒரு மற்ற உறவுகளோ சொல்லோ மறைந்து வராமல் நேரடியாக வெளிப்படையாக ஒரு பொருளை தருமாறு அமைய அமைந்து வருகின்ற தொடர்கள் தொகாநிலை தொடர்கள் என்று பொருள்படும் எடுத்துக்காட்டாக காற்று வீசியது குயில் கூவியது இதில் எந்த ஒரு வேற்றுமை உருவோ பண்புருவோ சொல் உருவோ எதுவுமே இடை சொற்களோ எதுவுமே மறைந்து வரல அதனால் இது தொகா தொடர் நேரடியான பொருளை தருவது அந்த தொகாநிலை தொடர் ஒன்பது வகைப்படும் தொகாநிலை தொடர் ஒன்பது வகைப்படும் தொகைநிலை தொடர் ஆறு வகைப்படும் தொகாநிலை தொடர் ஒன்பது வகைப்படும் அவை என்னென்னு பார்க்கலாம் இப்போது முதல் தொகாநிலை தொடர் எதுன்னா எழுவாய் தொடர் எழுவாய் அப்படின்னா என்ன எழுவாய்னா என்னென்னு முதலே சொல்லியிருக்கேன் ஒரு தொடர் எழுவதற்கு முதலாக அமைவது ஒரு பெயராக இருக்கலாம் அது எழுவாய் என்பது ஒரு பெயரை தான் குறிக்கும் ஏன்னா அந்த எட்டு வேற்றுமையில் முதல் வேற்றுமை எழுவாய்னு படிச்சிருக்கோம் இல்லையா அந்த எழுவாய் தொடர் தான் முதல் தொகாநிலை தொடர் அது எழுவாயுடன் பெயரோ வினையோ வினாவோ பயநிலைகளாக தொடர்ந்து வருவது எழுவாய் தொடர் ஆகும் எடுத்துக்காட்டாக பாருங்கள் இனியன் கவிஞர் இது பெயர் ஏன்னா கவிஞர் என்பது பெயரை குறிப்பது அடுத்தது காவிரி பாய்ந்தது பாய்ந்தது என்பது வினை குறிக்கும் அது எழுவாய் தொடரோடு சேர்ந்த தொடர் பேருந்து வருமா பேருந்து என்பது எழுவாய் வருமா என்பது வினா தொடர் வினா சொல் அப்போது இந்த மேற்கண்ட மூன்று தொடர்களிலும் பெயர் வினை வினா ஆகியவற்றுக்கான பயநிலைகளை வந்து எழுவாய் தொடர்கள் அமைந்துள்ளன இப்போது முதல் தொகை தொகாநிலை தொடர் எழுவாய் தொடர் பார்த்துட்டோம் அடுத்தது விழித்தொடர் விழி என்றால் விழித்தல் அதாவது அழைத்தல் என்ற பொருளுடன் வருவது விழியுடன் வினை தொடர்வது விழித்தொடர் ஆகும் வெறும்னா கந்தா அப்படின்னு சொன்னால் அது என்னது விழி கந்தன் என்பது பெயர் எழுவாய் கந்தா அப்படின்னு கூப்பிட்ற முறையில் அழைக்கிற முறையில் வர்றது விழி சொல்கிறோம் இல்லையா அப்போ அந்த விழியோடு ஒரு வினை தொடர்ந்து வருமாயின் அது வினை விழித்தொடர் எனப்படும் இப்போ நண்பா எழுது நண்பா என்பது வெளிப்பெயர் எழுது என்பது பயநிலை வினைச்சொல் அதனால் இது விழித்தொடர் எனப்படும் இப்போ குயிலே பாடு மயிலே ஆடு அந்த சீதா பேசு அப்படின்னு அழைத்தல் பொருளில் வர்றது விழித்தொடர் மூன்றாவது வினை முற்றுத்தொடர் முற்று என்பது இப்போது ராமன் வந்தான் அப்படின்னா அந்த வந்தான் என்ற சொல் என்னவாக இருக்கும் வினை முற்றாக இருக்கும் இதுவே வந்தான் ராமன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான முன்னாடி முன்ன நிறுத்தி எழுவாய் பின்னாடி போச்சுன்னா நிலைமொழியில் வினை முற்றும் வறுமொழியில் பெயரும் வந்து எழுவாயும் வந்துச்சுன்னா அது வினை தொடர் எனப்படும் அதாவது வினை முற்றுடன் ஒரு பெயர் தொடர்ந்து வருவது வினை தொடர் பாடினால் கண்ணகி வந்தான் ராமன் பேசினால் சீதா இதெல்லாம் வினை முற்றுத்தொடர் இதில் எந்த ஒரு உருவோ சொல்லோ மறைந்து வரல வெளிப்படையான பொருளை கொடுக்குது அடுத்தது பெயர் எச்ச பெயர் எச்சம் என்பது எச்சம்னா என்னென்னு நமக்கு தெரியும் முற்று பெறாத சொல் எச்சம் இல்லையா அப்போது முற்று பெறாத சொல் எச்ச சொல் பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயர் எச்சம் வினையை கொண்டு முடிந்தால் அது வினையச்சம் முன்னாடி படிச்சுக்கும் அது தொடராக எப்படி அமைதுன்னு இப்போது பார்க்கலாம் முற்று பெறாத வினை பெயர் சொல்லை தொடர்வது பெயரச்ச தொடர் எனப்படும் கேட்ட பாடல் பாடல் என்பது பெயர் கேட்ட என்பது எச்ச சொல் வினை வினையா வினை முடியாத நிற்கிறது இல்லையா அப்போ கேட்ட பாடல் கேட்ட என்னும் எச்ச வினை பாடல் என்னும் பெயரை கொண்டு முடிந்துள்ளதால் இது பெயரெச்ச தொடர் பார்த்த படம் வரைந்த ஓவியம் நின்ற பையன் பெரும்பாலும் பெயரச்ச தொடர் அகர வித் விகுதியில் முடிகிற மாதிரி அமையும் அதில் நமக்கு பெயர் நம்ம எளிமையாக கண்டுபிடிக்க முடியும் இதுலேயும் எந்த ஒரு ம உருப்புகளோ சொல்லுருவோ இடை சொல்லோ மறையாமல் நேரடியாக வந்ததால் இது பெயர் எச்சத்தொடர் மூணாவது அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா வினை எச்சத்தொடர் முற்று பெறாத வினை வினைச்சொல்லை தொடர்வது வினை எச்சத்தொடர் அது பார்த்திங்கன்னா பாடி மகிழ்ந்தனர் பாடி என்ற சொல் முழுவதும் முடியாமல் எச்சமாக நிற்குது மகிழ்ந்தனர் என்ற வினையை கொண்டு முடிந்ததால் அது வினை எச்சத்தொடர் தொடர் வினையற்ற தொடர் மிகவும் எளிமையானது தான் அடுத்தது வேற்றுமை தொடர் வேற்றுமை தொகை தொகைநிலை தொடரில் வேற்றுமை தொகை பார்த்தோம் இது வேற்றுமை தொடர் என்ன அப்படின்னா வேற்றுமை உறுப்புகள் மறைந்து வந்தால் அது வேற்றுமை தொடர் வேற்றுமை தொகை அந்த வேற்றுமை உறுப்புகள் வெளிப்படையாக அமைந்துச்சுனா அது வேற்றுமை தொடர் இப்போது கட்டுரை படித்தால் அப்படின்னா அது வேற்றுமை தொகை கட்டுரையை படை படித்தால் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஐ வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை உறுப்பு நேரடியாக வெளியே வந்துருச்சு வெளிப்படையாக வந்த பொருளை உணர்த்ததால் அது வேற்றுமை தொடர் புரியுதா பாடல் பாடினான் அப்படின்னு சொன்னால் அது பாடலை பாடினான் என்பது தான் பொருள் அது வேற்றுமை தொகையாக இருக்கும் பாடலை பாடினான்னு வெளிப்படையாகவே ஒரு சென்டென்ஸ் வந்துச்சுன்னா அது வேற்றுமை தொடர் இப்போ அன்பால் கட்டினார் ஆள் என்ற மூன்றாம் வேற்றுமை நிலை தொடர் அறிஞருக்கு பொன்னாடை கூ என்ற நான்காம் வேற்றுமை தொகா நிலை தொடர் தொகாநிலை தொடர் என்ன மறையாமல் வெளிப்படையாக வருவது என்று பொருள் ஏழாவது இடைச்சொல் தொடர் இடைச்சொல் என்பது என்னென்ன பார்த்தீங்கன்னா இடைச்சொல்லுடன் பெயரோ பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் நான்கு வகை இலக்கண சொற்கள் நமக்கு தெரியும் இல்லையா பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல் தொடர் ஆகும் இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது இடை இடைச்சொல் தொடராகும் இப்போ மற்றொன்று மற்ற என்பது ஒரு பெயர் சொல்லும் கிடையாது வினைச்சொல்லும் கிடையாது மற்ற என்பது ஒரு இடைச்சொல் மற்ற கூட்டல் ஒன்று என்று ஒன்று என்ற சொல் மற்ற என்ற இடைச்சொல்லுடன் சேர்ந்து நின்று பொருள் தருவதால் அது இடைச்சொல் தொடர் மற்றொன்று இன்னும் பிற மற்றும் சிலர் இந்த மாதிரி எல்லாம் வார்த்தை இருக்கு இல்லையா அதெல்லாம் இடை சொற்கள் பெயர் சொல்லும் வினைச்சொல்லும் இல்லாமல் வர இடை சொற்களும் ஒரு தொடராக அமைவது இடைச்சொல் தொடர் எட்டாவது அக்க தொகாநிலை தொடர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உரிச்சொல் தொடர் உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது உரிச்சொல் தொடர் உரிச்சொற்கள்னால் என்னென்னு நமக்கு தெரியும் சால தவணனி உரு இதெல்லாம் உரிச்சொற்கள் இல்லையா கடி மா இதெல்லாம் உரிச்சொற்கள் உரிச்சொற்கள் என்னென்னு தெரியும் அந்த உரிச்சொற்களோட ஒரு சொல் சேர்ந்து தொடர அமைவது உரிச்சொல் தொடர் சால சிறந்தது சாலை என்பது உரிச்சொல் அதனை தொடர்ந்து சிறந்தது என்று சொல்லி நின்ற சொல் நின்று மிகச்சிறந்தது என்ற பொருளை தருவதால் இது உரிச்சொல் தொடர் நனி என்ற உரிச்சொல் நன்று என்ற இன்னொரு பெயரோடு வரும்போது நனி நன்று அப்படின்னு சொல்லும் மா பெரியது கடி நன்று இதெல்லாம் உரிச்சொல் தொடர்கள் அடுத்தது கடைசியாக ஒன்பதாவது தொகாநிலை தொடர் என்பது என்னென்னா தொடர் ஒரு சொல் இரண்டு மூன்று முறை அடுக்கி தொடர்வது தொடர் ஆகும் அதாவது வருக வருக பாம்பு 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 ஒரே சொல் உவகையின் காரணமாக மீண்டும் மீண்டும் அடுக்கி வருது அதாவது சந்தோஷம் காரணமாக இருக்கலாம் அச்சம் காரணமாக இருக்கலாம் வெகுளி காரணமாக இருக்கலாம் இதெல்லாம் அடுக்கு தொடர் கூட காரணங்கள் அடுக்கு தொடர் என்பது வேறு இரட்டை கிழவி வேறு இரட்டை கிழவி இரட்டை சொல் இரண்டு முறை மட்டுமே அடுக்கி வரும் ஆனால் அது தொகாநிலை தொடரில் வரலை அடுக்குத்தொடர் மட்டுந்தான் தொகா நிலை தொடரில் கொடுத்துருக்காங்க தொ அடுக்கு தொடர் நம்ம ஆறாம் வகுப்புலேருந்தே படிச்சுட்டு வரோம் ஒரு சொல் இரண்டு மூன்று முறை அடுக்கி வருவது பாம்பு 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 சொல்கிறதும் சரி ஓடு ஓடு வா 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 போ போ அந்த மாதிரி சொற்கள்லாம் அதாவது பிரித்தால் பொருள் தரும் தொடர் புரியுதா இவை தான் தொகா நிலை தொடர்கள் குழந்தைகளே இப்போ தொகாநிலை தொடர ஒரு சின்ன அறிக்கை முதல் தொடர் என்ன பார்த்தோம் எழுவாய் தொடர் எழுவாய்தொடர்னால் பெயரை அடிப்படையாக அமைவது எழுவாய் தொடர் அடுத்தது விழித்தொடர் கந்தா பேசு கிளியே பாடு கூப்பிடுற மாதிரி விழித்தல் பொருள் அமைவது விழித்தொடர் அடுத்தது வினை தொடர் வந்தான் ராமன் சென்றால் சீதா அதாவது பெயர் பின்னும் வினை முன்னும் வருவது வினை தொடர் அடுத்தது பெயர் தொடர் எச்ச தொ எச்சம் தொடர்ந்து ஒரு பெயர் வந்தால் எச்சம் பேசிய பாலன் ஓடிய குதிரை வினையச்சத்தொடர் எச்ச சொல்லை தொடர்ந்து ஒரு வினைச்சொல் முடிஞ்சிச்சுன்னா ஓடி வந்தான் படித்து பார்த்தான் இது வினையச்சத்தொடர் அடுத்தது வேற்றுமை தொடர் வேற்றுமை ஐயாள் கூ இன்னது கண் என்ற வேற்றுமை உருப்புகள் மறையாமல் வெளிப்படையாக வருமானால் அது வேற்றுமை தொடர் அடுத்தது இடைச்சொல் தொடர் இடைச்சொல் என்பது மற்ற இன்னும் பிற இந்த மாதிரி சில சொற்கள் பெயரும் இல்லா பெயரும் இல்லாமல் வினையும் இல்லாமல் இடை சொற்களே சிலது சொற்றொடராக அமைவது இடைச்சொல் தொடர் அடுத்தது உரிச்சொல் தொடர் சால தவ நனி உரு கடி மா என்ற சொற்கள் உரிச்சொற்கள் சொற்கள் ஒரு சொற்றொடராக அமையும் போது சாலை சிறந்தது நனி நன்று மிக பெரியது மா பெரியது கடி நன்று இப்படிலாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் உரிச்சொல் தொடர்கள் தொடர் என்பது பாம்பு பாம்பு வாக வருக வருக வாழ்க வாழ்க இந்த மாதிரி ஒரு சொல் இரண்டு மூன்று முறை அடுக்கி வந்து பொருள் தருவது அடுக்கு தொடர் இப்போது தொகை நிலை தொடர்கள் தொகை நிலை தொடர்கள் இரண்டுமே பார்த்துட்டோம் குழந்தைகளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு இலக்கணத்தோட பார்க்கலாம் நன்றி